ஐம் प्रेग्नண்ட் ஏஆர்சி கருத்தரிப்பு தரிப்ப மையம் 35000 புன்னகைகள் 35 மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஓ டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அंजेனா ஓகே ஓகே அப்டின்னு சொல்லிட்டு போனாரு தவரை நான் வந்திருவேன் நான் வந்து பண்றேன் இந்த மாதிரியான எந்த இதுமே இல்லை அவர் இறந்த உடனே ஈவன் சனம் ஃபோன் பண்ணி கேங் தர்ஷன் நல்லா பண்றான் एक्चुअली பண்ணுறீங்கன்னா அந்த லெவலில் ஆக்சுவலி தர்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு சனம் பேசுனதே வந்து இல்லை இஸ் வெரி டேலண்டட் ஃபிலோ நீங்களும் உங்கள் படத்துக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது சொல்லுங்க நல்லா பண்ணுவான் நல்லா பண்ணி கொடுப்பான்னு சொல்லுங்க ப்ரீவியஸாக வந்த நியூஸஸ் பற்றி கேர் மச் பட் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா மேபி ஷீ இஸ் வெரி சீரியஸ் ஹலோ சார்

ஸோ இப்போ அமுதன் வேந்தனுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காதலிக்கு நேரமில்லை முத்துராமன் ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தோம் அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தோம் ஒரு பழைய லக்ஷ்மி மேடம் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு அந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ்கட்டில் தமிழ் உச்சரிப்பு மெயினாக தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் ஒரு கிரைட்டீரியா போட்டு தேடிட்டு இருந்தோம் நிறைய பேரை பார்த்தோம் எல்லா செக்லிஸ்ட்டும் டிக் ஆகாமலே இருக்குது அந்த மாதிரி வரும்போது ஐ திங்க் அனஸ் ஜோதன் ஜோன் ஒரு கேஸ்டிங் டேரக்டர் வந்து இவங்க ஃபோட்டோ காமிச்சார் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த பழைய ஃபேஸ் இருக்குது இருக்குது ஷி வாஸ் ஒர்க்கிங் அந்த டைமில் ஐடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு மாடலிங் இருந்தாங்க ஸோ அப்போ அவங்கள கூப்பிட்டு பார்க்கலாம் தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா தெளிவாக மோர் தென் எனஃப் இருந்தது அதுக்கப்புறம் சொன்னோம் இது இதில் வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணி அதை உள்வாங்கி அந்த கேரக்டரை வந்து நீங்கள் நாள் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் அந்த மாதிரிலாம் பண்ணாதான் இது நல்லா வரும் அப்படின்னு ஷி வாஸ் ரெடி ஃபார் தட் ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ரிஹர்சல்கெலாம் ரொம்ப சின்சியராக வந்தாங்க வந்து அதை இது பண்ணி நாங்கள் ஹேண்டிகேமில் ரிஹர்சல் ஷூட் பண்ணிடலாம் இது பண்ணி அவங்களுக்கே போட்டு காமிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒர்க் ஷாப் எல்லாத்துக்குமே வந்தாங்க ஸோ அவங்ககிட்ட அந்த பேஷன் இருந்தது ஸோ அந்த இதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அந்த பூங்காவனம் கேரக்டருக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட வருது ஷியா ஸோ அம்புலி படத்தோட ஹீரோ வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு படம் கூட ரிலீஸ் ஆகல அப்போ இது ஷாக்கிங்காக இருந்தது என திடீர்னு வந்து இப்படி ஒன்று நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா வந்து படம் முடிஞ்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எடிட்டிங் முடிஞ்சிடுச்சு டப்பிங்க்கு நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாள் அவரை டப்பிங்க்கு கூப்பிடணும் அந்த டைம் ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் அந்த டைமில் வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு அவர் ஒரு கால் வந்தோடனே வந்து இட் வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் அஸ் ஏன்னா மோர் தென் ஆக்ட் ஆர்டிஸ்ட் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ் ஓகே ஸோ அந்த டைமில் வந்து ஊடக ஊடகத்திரிக்கைக்கெலாம் நிறைய என்ன ஆச்சுன்னா ஹீரோ ஹீரோன் ஒரு லவ் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு அப் அந்த ஒரு பிரேக்கப் அந்த ஒரு மனசோர்வால் தான் அவர் சூசைட் பண்ணிடுறாங்க நிறைய எழுதியிருந்தாங்க ஸோ ஆஸ் அ டேரக்டர் உங்களுக்கு அந்த செட்டில் இருக்கும்போது இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கான காரணங்கள் இருக்குது என்னென்னா ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் வந்து தேவர் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் தேர் டுயிங் டுகெதர் படம் பண்ணுறாங்க அப்படின்போது தேவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி தேவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்கன்னா நாங்களும் வந்து அந்த கேரக்டரை இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பூங்காவனமாகவே வந்து இது பண்ணுங்கள் ஏதாவது இன்புட்ஸ் தேவைன்னா கேளுங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாலும் தேவர் ப்ரொஃபஷ்னலி டுகெதர் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ரூமராக வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருந்தது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அஜய் வந்து எங்கேட்டர் ஹீ இஸ் வெரி ஓப்பன் எதுவாக இருந்தாலும் வந்து சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் எனி திங் ஈவன் ஒரு சின்ன படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா இதை நான் பண்ணலாமா இது பண்ணால் என் கேரியருக்கு இதுவாக இருக்குமா அப்படின்னு வந்து ஷேர் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஸோ அப்படி இருந்தவர் வந்து ஹி வாஸ் கீப்பிங் மம் இந்த விஷயத்தை பற்றி எங்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை ஈவன் அந்த டப்பிங் வந்து நாங்கள் கேட்டு தான் பெங்களூர் போனார் நான் பெங்களூர் போறேன் அப்படின்னாரு நாங்கள் வந்து இன்னொரு டூ த்ரீ டேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜேய் ஏன்னா ஓன் வாய்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் அவருமே ஏன்னா கரெக்டாக இருக்கேன் ஏன்னா ஹீஸ் என்ன சொல்றது ஒரு ஆக்டிங்க்காக அவ்வளோ வெறித்தனமாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் ஸோ டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அஜய் ஏன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனார் தவிர நான் வந்துடுவேன் நான் வந்து பண்ணுறேன் இந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லை ஸோ முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு லாக் இருக்குன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அது என்ன இது என்ன இதுன்றது ஹி நெவர் ஷேட் திங் தீங்கு அவர் உடனே ஈவன் சனம் ஃபோன் பண்ணி அழு பேசினாங்க பிகாஸ் ஷி வாஸ் ஆல்சோ ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயம் தான் மற்றபடி வேற பர்ஸ்பெக்டிவ்வில் இது வரவே இல்லை எங்களுக்கு எந்த நியூஸுமே பட் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது கஷ்டமாகவும் வந்தது ஏன்னா அது உண்மையாக பொய்யானே தெரியாத பட்சத்தில் அது இவ்வளோ பெரிய விஷயமா வளர்ந்துடுச்சுன்ற ஒரு இதுதான் இருந்தது ஸோ இட் வாஸ் ஃபார்ஸ் ஸோ எல்லாமே போனீங்களா நீங்க சனம் வரல வரல ஏன்னா வந்து ஒன்று ரூமர் ஒன்று இன்னொன்று வந்து ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே ரொம்ப லேட்டு ஆக்சுவலி எங்களுக்கு அவங்க சொன்னதே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் போகும்போது கிரிமேஷன் கிரவுண்டில் தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் போது அங்கே ப்ராபபிளி லேடிஸ் வர மாட்டாங்க அப்படின்றதும் ஒன்று இருந்தனால அவங்களும் வரல இன்னொன்னு இந்த ரூமஸ் இவ்வளோ இதுவா போயிட்டதால வந்தாலும் தப்பா போயிடும் அப்படின்ற ஒரு வந்துடுச்சு ஓகே சோ நாங்க தான் போயிட்டு வந்தோம் போயிட்டு அதுமே லாஸ்ட் மினிட்ல பண்றதுக்கு முன்னாடி போய் பாக்குற மாதிரி இதுதான் சோ ஏன்னா அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப ரீசெண்டா நிறைய விஷயம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சனம் செட்டி ஒருத்தவங்க கூட ஹீரோயா நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க கூட அந்த லவ்ன்ற மாதிரியும் அவங்க சில நேர்காணல் கொடுத்துருக்காங்க பட் அவர் பேரும் அதே அஜய் தான்

ஏதாவது கேஸ்டிங் பண்ணுறிங்கன்னா டேக் டிக்கெட் ட்ரை அந்த லெவலில் ஆக்சுவலி தர்ஷன் பற்றி ஃபர்ஸ்ட் சனம் பேசினதே எங்களுக்கு ஆடியோ லான்ச் அப்போ தான் ஆக்சுவலி அந்த உள்ள இருக்காரு ஆமாம் அவர் வந்து உள்ளே இருந்தாரு அந்த டைமில் தான் அவங்க லான்ச் பண்ணாங்க ஆக்சுவலி ஓகே ஸோ அப்போ போது கேட்கும்போது சொன்னாங்களா இட்ஸ் சம்திங் லைக் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் பற்றின இதுன்னு சொன்னாங்க தர்ஷன் நாங்கள் சொன்னோம் பரவாயில்லை உள்ள பிக் பிக்பாஸில் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மைலேஜ் இருக்கும் இப்போ இந்த படத்துக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் அது வந்து இல்லை இஸ் வெரி டேலண்டட் ஃபிலோ நீங்களும் உங்கள் படத்துக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது இது சொல்லுங்கள் நல்லா பண்ணுவான் நல்லா பண்ணி கொடுப்பான் அப்படின்னா சொன்னாங்க அந்த மாதிரி தான் தெரியும் ஓகே ஏன்னா அவங்க சில நேர்காணல் இல்லமா இல்ல ப்ரெஸ் மீட்டோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் தர்ஷன் கூட தான் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் இதை சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா இல்ல நாங்க நடுவில் ஒரு தடவை வந்து இன்னொரு ஒரு கேரக்டருக்காக அவங்கள மீட் பண்ணோம் ஒரு காஃபி ஷாப்ல அப்போ மீட் பண்ணும்போது கூட வந்து அந்த டாபிக் பத்தி கேம் டு ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடக்ஷனும் பாக்குறாங்க அப்படின்றது ஸோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதால அப்போ அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு கேரக்டருக்கு பேச போகும்போது ஷி வாஸ் லைக் வேறு ஏதாவது ஸ்க்ரிப்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நல்ல ஸ்கிரிப்டாக வரும்போது வில் ஜாயின் நம்ம எல்லாம் மறுபடியும் அந்த அம்புலி மேஜிக்கை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்து மியூச்சர்லாம் ஓகே அப்போயும் வந்து இந்த டாபிக் எதுவுமே வந்ததில்லை ஏன்னா வி ஜென்ரலி நெவர் ஆஸ்க் எனி திங் அபவுட் பர்சனல் ஈவன் அந்த அஜய் இதுவானது போக கூட இந்த ரூமரை பத்தி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை ஏன்னா இருந்திருந்தா அஜய் எங்ககிட்ட சொல்லியிருப்பாரு கண்டிப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸோ இறந்து போனவருக்கான ஒரு ரெஸ்பெக்டாவது நம்ம வந்து அந்த டாபிக் அச்சீவ் பண்ணாமல் இருப்போம் மேற்கொண்டு அப்ரிஷியேட் பண்ணாமல் இருப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஓகே ஸோ இப்போது இது இப்போ அவங்க நிறைய விஷயம் அவங்க ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க சொன்னோன்னே திருப்பி தர்ஷன் கொடுத்தா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சனமோட கேரக்டர் அசோசியேஷன் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அவங்ககிட்ட பேசுனீங்களா ஏதாச்சும் நாங்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஃபோன் பண்ணி பேசினோம் இன்னொரு சேனலில் இதே டாப்பிக்காக இன்டர்வியூ வந்தப்போ பேசும்போது என்ன சனம் இந்த மாதிரி வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி வந்தாங்க இதை பற்றி பேசுனாங்க அப்படின் அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் என்ன உண்மை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த பர்ஸ்பெக்டிவே நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஓகே சரி ஓகே ஓகே ஸோ ஆஸ் எ டைரக்டராகவும் இருக்கட்டும் இல்லை சரம் ஷெட்டி அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்கட்டும் ஸோ இது ஒரு பர்சனல் விஷயத்தை இவங்க அந்த மாதிரி ப்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரத்து எந்த அளவுக்கு கரெக்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்க அவங்க தான் இது வந்து ப்ரெஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேபி ஷி நீட் சம் சப்போர்ட் ஆர் சம்திங் ஃப்ரம் த மீடியா சைட் ஆல்சோ அதுக்காக தான் வெளியே வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் இது என்னென்னா இது வளராமல் இருக்கிறது நல்லது அதாவது என்னென்னா இது இது நம்ம ஒரு புள்ளி வச்சோம்னா அதை சுற்றி என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அவங்கவுங்க க்ளவுட்ஸை பார்த்து நம்ம இமேஜின் பண்ணுவோம் என்னென்னா வந்துடலாம் பட் அது ப்ராப்பரான ஒரு என்ன நடந்ததோ அதுக்கான ஒரு விஷயமா மட்டும் அதுக்குள்ள சுத்திட்டு இருந்தாலும் அன்வான்ட் ஐஸ்கலேட் ஆகிறத விட

ஏன்னா அவங்களாவே வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா அந்தளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா தான் எனக்கு தோணுது அந்த கமெடி வர ஒன்று ஸோ ஓகே ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அம்புலி டூ எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கலாமா லைக் வி சேட் அம்புலி ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப் வந்துடுச்சு ஸோ ப்ரொடியூசர் சைட்லேயும் சொல்லியிருக்கு ஸோ அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம் அவங்க ஹன்சிகா அவங்களோட ஒரு ஃபீமேல் சைட் ஒன்று ஹாரர் காமெடி ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அது ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தர்ம பிரபு பண்ண ப்ரொடியூசர் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தொடர்ந்து வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒன் அட் அ டைம் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமா ஒண்டர்ஃபுல் சார் ஸோ உங்கள் நேரத்துக்கு ஒரு முக்கிய நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சார் தர்ஷன் இஸ் டெஃபினெட்லி மை பிரதர் அவனை திட்டுற உரிமை எனக்கு இருக்குது இருந்துச்சு அவனை நான் திட்டியிருக்கேன் நாளைக்கு நான் பார்த்தேன்னா கூட நான் கத்தியமா அவனை திட்டுவேன் நான் வெளியில வந்தப்போ சனம் காட் இன் டச் வித் மீ சனம் இஸ் அ வெரி நைஸ் கேர்ள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸு